அரசாங்கத்திற்குள் ஏற்படவுள்ள அதிரடி மாற்றம், மைத்திரிக்கு காத்திருக்கும் ஆபத்து. நாட்டில் தொடர்ந்து அதிகரிக்கும் கோவிட்-19 மரணங்கள். விசேட அறிவிப்பை வெளியிட்ட இலங்கை மத்திய வங்கி. நாட்டின் தங்கத்தில் பாதிக்கும் மேலானவை விற்பனை, கர்ஷடி செல்வா. சுகாதார அமைச்சு விடுத்துள்ள எச்சரிக்கை. முல்லைத்தீவு கடலுக்கு மீனவர்கள் கண்ட காட்சி, ஸ்தலத்திற்கு விரைந்த காவல்துறை. இலங்கையில் வளமைக்கு திரும்பும் பாடசாலை நடவடிக்கைகள். அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தை விமர்சித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா ஆற்றிய உரையின் பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் ராஜினாமா செய்தாலும் அடுத்த சில வருடங்களுக்கு அரசாங்கம் தொடரலாம் என அரசாங்கம் மேற்கொண்ட கலந்துரையாடலில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் மேலும் 13 பேர் கோவிட்-19 நோய் தொற்றினால் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று வெளியிட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரை 15,112 கோவிட்-19 மரணங்கள் பதிவாகியுள்ளது. இதேவேளை நாட்டில் மேலும் 580 கோவிட்-19 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்கமைய 5,90,651 ஆக இருந்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை தற்போது 5,91,231 ஆக அதிகரித்துள்ளது. இதேவேளை கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 176 பேர் நேற்றைய தினம் குணமடைந்துள்ளனர். ஏற்றுமதி வருமானத்தை மாற்றுவதற்கான விதிகள் பணம் அனுப்புதல் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு பொருந்தாது என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. ஏற்றுமதி வருமானத்தை இலங்கை ரூபாவாக மாற்றுவது தொடர்பாக இலங்கை மத்திய வங்கி அண்மையில் வெளியிட்ட வழிகாட்டுதல்களை புரிந்து கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கள் வருமானத்தை சரியான வழியில் அனுப்பும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் வெளிநாட்டு நாணய நிதியை எந்த வணிக வங்கியிலும் வைத்திருக்க முடியும் என்று மத்திய வங்கி அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பொருளாதார நிபுணருமான கர்ஷடி செல்வா, நாட்டின் மத்திய வங்கியின் அரைவாசிக்கும் அதிகமான தங்கம் கையிருப்பு விற்பனையானது பொருளாதாரத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கருதுவாரா அல்லது விமானத்தை பாறையில் மோதவிடலாமா என்பதே தற்போதைய கேள்வியாக உள்ளது. கடந்த ஆண்டு இறுதியில் இலங்கை மத்திய வங்கியால் அனுப்பப்பட்ட உத்தியோகபூர்வ இருப்பு தரவுகளின்படி 2021 ஆண்டு நவம்பரில் 382.2 மில்லியன் டாலராக இருந்த தங்கம் கையிருப்பு டிசம்பரில் 206.8 மில்லியன் டாலர் குறைந்து 175.4 மில்லியன் டாலராக இருந்தது. இந்த சூழலில் நவம்பர் மாதத்தில் 382.2 மில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்கத்தின் அனைத்து அல்லது ஒரு பகுதியும் விற்க மத்திய வங்கி திட்டமிட்டுள்ளதா என ஏற்கனவே கேள்வி எழுப்பியிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி செல்வா மத்திய வங்கியின் புதிய தரவுகள் வெளியிட்டதைத் தொடர்ந்து இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் 2025 ஆண்டில் மொத்தமாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை 15 மில்லியனாக அதிகரிக்கும் என்று சுகாதார அமைச்சு பொதுமக்களை எச்சரித்துள்ளது. அதாவது 1/5 விபத்துகளால் காயமடைய வாய்ப்புள்ளதாக சுகாதார அமைச்சின் ஆலோசகரும் சமூக வைத்தியர் தொற்றா நோய் பிரிவின் டாக்டர் ஷமிதா ஸ்ரீதுங்க தெரிவித்துள்ளார். நாளாந்தம் சுமார் 35,000 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதுடன் 35 பேர் விபத்துகளால் மரணமடைகின்றனர் என சுட்டிக்காட்டியுள்ளார். ஆண்டுதோறும் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் 6-7 மில்லியன் பேர் அனுமதிக்கப்படுவதாகவும் இதில் 1.3 மில்லியன் பேர் விபத்தில் பாதிக்கப்படுவார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புது மாத்தலன் கடற்கரை பகுதியில் மண்ணுள் புதையுண்ட உளவு இயந்திரத்தின் பாகங்கள் சில மீனவர்களால் இனங்காணப்பட்டுள்ளது. தற்போது முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படும் நிலையில் கடற்கரையில் அலையின் தாக்கம் அதிகமாக காணப்படுகின்றது. இந்நிலையில் இன்று காலை புதுமாத்தலன் கடற்கரையில் கடந்த காலத்தில் புதைக்கப்பட்ட அல்லது கடலில் அள்ளுண்டு போன உளவு இயந்திரத்தின் பாகங்கள் சில கரையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. உளவு இயந்திரத்தின் பெரிய டயர்கள் உள்ளிட்ட பாகங்கள் கடற்கரையில் தென்பட்டுள்ளதுடன் இரும்பு துண்டுகளும் இனங்காணப்பட்டுள்ளது. 2009 போரின் இறுதி நாட்களில் மக்களால் கைவிடப்பட்ட உளவு இயந்திரத்தின் பாகங்களாக இவை இருக்கலாம் என மக்கள் தெரிவித்தனர்.
இலங்கையில் அனைத்து மாணவர்களுக்குமான பாடசாலை செயற்பாடுகள் வளமைக்கு திரும்புவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் அனைத்து பாடசாலைகளும் வளமை போற்று முழுமையாக திறக்கப்படுவதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. எனினும் பாடசாலைகளின் உணவகங்களை திறப்பதற்கு அனுமதி இல்லை என கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. தங்களுக்கான உணவுகளை பாடசாலைக்கு வெளியே மாணவர்கள் பெற்று வர வேண்டும் என கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. பாடசாலைகளில் உள்ள உணவகங்கள் சுகாதார பிரிவினரின் பரிந்துரைகளின் பின்னரே திறக்கப்படும் என கல்வி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டில் தீவிரமாக பரவிய கோவிட் தொற்று காரணமாக கல்வி நடவடிக்கை வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்திற்குள் ஏற்படவுள்ள அதிரடி மாற்றம், மைத்திரிக்கு காத்திருக்கும் ஆபத்து. நாட்டில் தொடர்ந்து அதிகரிக்கும் கோவிட் 19 மரணங்கள். விசேட அறிவிப்பை வெளியிட்ட இலங்கை மத்திய வங்கி. நாட்டின் தங்கத்தில் பாதிக்கும் மேலானவை விற்பனை, கர்ஷடி செல்வா. சுகாதார அமைச்சு விடுத்துள்ள எச்சரிக்கை. முல்லைத்தீவு கடலுக்கு மீனவர்கள் கண்ட காட்சி, ஸ்தலத்திற்கு விரைந்த காவல்துறை. இலங்கையில் வளமைக்கு திரும்பும் பாடசாலை நடவடிக்கைகள்.